பொதுவாக தீர்க்க தரிசனம் என்பது வேத வசனங்களை மையமாக கொண்டது தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்கள் என்பது பல ஆண்டுகள் கழித்து நடக்கக்கூடிய காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமும் தீர்க்கமுமாக முன்குறித்து சொல்லுகிறது தான் தீர்க்க தரிசனம் தீர்க்கமாக உரைக்கப்படுகிறது சத்தியமாக காலம் நிமிடங்கள் நொடி மாறாதபடிக்கு நிறைவேறக்கூடிய வார்த்தைகள் தான் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் என்றாலும் ஆவிக்குரிய வரங்களின் மூலமாக தேவ மனிதர்கள் அல்லது சபையில் இருக்கக்கூடிய மீட்படைந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட விசுவாசிகளின் மூலமாக தீர்க்க தரிசனம் சபை ஜனங்களுக்கு தேவ ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனத்தின் மூலமாக சில ஆறுதலான வார்த்தைகளையும் சில எச்சரிப்பான காரியங்களையும் சில காரியங்களை கண்டிப்பான முறையிலும் கர்த்துடைய பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஜனத்தோடு தம்முடைய பிள்ளைகளை கொண்டு பேசுவது உண்டு இதை அப்ப சொன்னாங்க பவுல் குரந்திய சபைக்கு எழுதுகிற நேரத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டுக்கிறது பக்தி விருத்தியும் அடுத்தது புத்தி அடைதலும் ஆறுதலும் என்ன செய்கிறான் பேசுகிறான் முதல்ல என்ன வருது முதலாவது என்னது பக்தி விருத்தி கர்த்தரை அறிந்து கொண்டு வளர்கிற நாம் தேவ பக்தி உள்ளவர்கள் அந்த பக்தி என்ன தெரியுமா விருத்தி அடையும்படியாக பக்தி விருத்தியும் அடைதல் ஒரு தெளிந்த புத்தி புத்தி தெளிவு இளையகுமாரன் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு சூழ்நிலையில் அவருக்கு புத்தி தெளிவு உண்டாகிறது அந்த புத்தி தெளிவு உண்டான பிறகு அவன் என்ன தெரியுமா செய்யறான் அந்த பாவ வழிகளை விட்டு தகப்பன திரும்பி வருகிறத வேதத்தில் என்பது பக்தி விருத்தியையும் என்ன சொல்லப்பட்டிருக்கு புத்தி அடைதல் புத்தி அடைதல் புத்தியில ஒரு தெளிவு கொடுக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்குது ஆறுதல் உண்டாக என்ன செய்கிறான் பேசுகிறான் ஆனால் இன்றைய நாட்களில் பெரும்பான்மையான சபைகளிலே பேசப்படுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் என்று சொல்லுகிற காரியங்கள் எல்லாமே முதல் இரண்டையும் விட்டுவிட்டு வெறும் ஆறுதல் அந்த முதல் இரண்டு எங்க போச்சுன்னா தெரியாது வேதம் சொல்லுகிற வார்த்தைகளுடைய சமநிலையை நீங்களும் நான் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் புத்தி தெளிவு பக்தி விருத்தி இது ரெண்டும் தேவை ஆறுதல் தேவையா ஆனால் ஆறுதலும் தேவை தான் ஆனால் ஆறுதல் மட்டுமே தேவை என்றால் அது வஞ்சகம்